பவன் கல்யாண் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, என்ன சொல்லி இருந்தாருங்கிறத சொன்னாங்க. அவருடைய சகோதரர் நேற்றுக்கு நேரடியாகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களை, சிரஞ்சீவி அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்து, அவர் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார், அவங்க தம்பி பவன் ஸ்டார்னு சூப்பர் ஸ்டார் தான், அவர் வந்து நேற்றுக்கு தளபதியை சந்தித்து அவரும் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மிக சிறப்பான நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதல்வரின் நடவடிக்கைகள், இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான நடவடிக்கைகள் இருக்கார். அந்த வகையில் இந்த பவன் கல்யாண் அவர் ட்வீட்ல என்ன போட்டிருக்கிறார்னா, ஏ பார்ட்டி ஐநா, அவர் சொல்றது இந்த கொரோனாவையும் தாண்டி அவர் சொல்ற ஒரு நல்ல விஷயம், ஏ பார்ட்டி ஐநா பிரபுத்வம்லோ ராவட்டானிக்கு ராஜகீயம் செய்யாலி காணி, ஒரு அரசாங்கத்தை அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் அரசியல் செய்யலாம், ராஜகீயம் செய்யாலி காணி, பிரபுத்வம்லோ வச்சாக்கா ராஜகீயம் செய்யக்கூடாது, அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பண்ணக்கூடாது, தீன்னி நீரு மாட்டல்லோ காக்குண்டா சேத்தல்லோ சேசி சூப்பிஸ்தினாரு. இதை நீங்க பேச்சில் மட்டும் இல்லை செயல்ல செஞ்சு காட்டிருக்கிறீங்க. மீ பரிபாலனை மீ பிரபுத்வம் ஈ பணி தீருமோ ஒக்க ராஷ்டிரானிக்கு காது, தேசம்லோனி அன்னி ராஷ்டிராலுக்கு அன்னி ராஜகீய பார்ட்டிகளுக்கு மார்க்கதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கு நான் சுபாகாஞ்சலுன்னு சொல்லி அவர் நேற்றுக்கு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இது வந்து இந்த ட்வீட்டை வந்து ஏறத்தாழ 1 கோடி பேர் பார்த்துருக்கிறார். இந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல அண்டை நாடுகளும் பாராட்டு.